எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த பதிவில் திருஷ்டியை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பட்டு நீடூழி வாழணும்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். சரி, இந்த திருஷ்டியை பற்றி விளக்கம் கொடுப்பதற்கு முன்னாடி நம்ம விஹா டாட் ஆன்லைன் பற்றி சுருக்கமாக சொல்லிடுறேன். புதிதாக பார்க்கக்கூடியவர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி இது. விஹா டாட் ஆன்லைன்னா என்ன, தம்ப்நெயிலில் போட்டிருக்கீங்களே, நீங்களும் இப்போ சொல்லிட்டீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். அதில் நிறைய பொருள்கள், ஆன்மீக பொருள்கள், மளிகை பொருள்கள் எல்லாமே இருக்குது. நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அது எங்கே போய் பார்க்கணுன்னா கூகுளுக்கு போங்க. www.vihavihaonline டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதில் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் விஹா டாட் ஆன்லைன் இருக்கும். அதுதான் எங்களுடையது. அதில் பார்த்தீங்கன்னா விஹா பச்சை கலர் சிம்பலில் இருக்கும். அதை தவிர்த்து வேறு ஏதாவது விஹா அப்படின்னு இமெயில் வந்ததுன்னா அது வந்து எங்களுடையதே கிடையாது, போலியானது. என்னுடைய பெயர், என்னுடைய புகைப்படம், என்னுடைய வீடியோவை பயன்படுத்தி இல்லை விஹா பெயரை பயன்படுத்தி யாராவது உங்களுக்கு அவங்களோட தான் அனிதா மேடம்து தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது கன்ஃபார்ம், எங்களோடது வேறு, அதை நம்பி ஏமாந்துடாதீங்க. அடுத்தது, உங்களுடைய பொருள்கள் வேறு ஆன்லைன் ஷாப்பில் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. இல்லை எங்கள் ஊரில், எங்கள் நாட்டில், இல்லை வேறு எந்த கடையிலையாவது உங்கள் பொருள்கள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. பொருள்கள் நேரில் பார்த்து வாங்கணுன்னா சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய விஹா ஷாப்க்கு வாங்க. அதற்கான அட்ரஸ் எல்லாம் நம்ம வெப்சைட்லேயே கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபோன் நம்பரும் கொடுக்கப்பட்டிருக்கு. கூகுள் மேப்பில் அதற்கான அட்ரஸ், அதாவது உங்களை டைரக்ட் பண்ணி கூப்பிட்டு வர்றதுக்காக மேப்பும் இருக்குது. அதை பார்த்து வந்து நேரில் பொருட்கள் வாங்கிக்கலாம். இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ இந்த கொரோனா காலகட்டத்தில் உங்களுடைய ஆன்லைன் ஷாப்பில் ஆர்டர் பிளேஸ் பண்ணால் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா நாட்டுக்கும் எல்லா ஊருக்கும் எங்களுடைய பொருள்கள் அனுப்புவதற்கு சிறப்பு ஏற்பாடுகளை நாங்கள் செஞ்சுருக்கோம். அதனால் தயக்கம் வேண்டாம், தாமதமாகாது, உங்களுக்கு உரிய நேரத்தில் பொருட்கள் வந்து சேரும். சரி, திருஷ்டியை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். நம்முடைய யூடியூப் சேனலில் திருஷ்டியை பற்றி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம். கடந்த முறை நம்ம பார்த்தது பிறந்த குழந்தைகளுக்கு திருஷ்டி எடுப்பது எப்படி அப்படின்றத பார்த்தோம். இந்த பதிவில் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள் சாப்பிடாமல் அடம்பிடித்தால் என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே பல பதிவுகள் நான் திருஷ்டியை பற்றி கொடுத்துருக்கேன். கடந்த பதிவில் கூட பார்த்தீங்கன்னா, இந்த பிறந்த குழந்தைகள் நல்லா பால் குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, தாய்ப்பால் குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, இல்லை புட்டி பால் குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி குடிக்கிற பிள்ளைங்க திடீர்னு குடிக்காமல், அதாவது ஒரு நேரம் இருந்தால் பரவாயில்ல, ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் கூட பால் குடிக்காமல் அழுதுகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி திருஷ்டி எடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். அப்போவே நான் சொல்லியிருந்தேன், வளர்ந்த பிள்ளைகள் சாப்பிடலைன்னா அவங்களுக்கெல்லாம் திருஷ்டி எப்படி எடுக்கணும், அதை நான் சொல்கிறேன் சீக்கிரத்தில் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை சிலர் வந்து எனக்கு நினைவுபடுத்தி இருக்கிறார்கள். இன்னொன்று, நான் அதன் தொடர்ச்சி சொல்லணும் இல்லையா, அதனால் இந்த பதிவில் வளர்ந்த பிள்ளைகள் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம் வரைக்கும், இல்லை 8 மாத காலம் வரைக்கும் பிள்ளைங்க பால் தான் குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. சிலர் வந்து 6 மாத காலத்திலிருந்தே சோறு ஊட்டி வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா சாப்பிட்றது பார்த்திங்கன்னா ஒரு 1 வயசு ஆச்சுன்னா, இல்லை 1.5 வயசு 2 வயசு ஆச்சுன்னா பிள்ளைங்க நல்லா சோறு நம்ம பிசைஞ்சு கொடுத்தா கூட அதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. சோறை தவிர மற்ற எல்லாத்தையும் என்ன கொடுத்தாலும், பழங்கள், காய்கறிகள் இப்படி நம்ம பழக்கிட்டோன்னு வைங்களேன், ஸ்நாக்ஸ் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க பிள்ளைங்க. அப்படி சாப்பிட்ற பிள்ளைங்க திடீர்னு சாப்பிடாமல் இருப்பாங்க. அப்போ வீட்டில் எல்லாருமே கவலைப்படுவாங்க, குறிப்பாக பெற்றவங்க கவலைப்படுவாங்க. பாட்டி எல்லாரும் தான் கேட்கவே வேண்டாம், அச்சோ பிள்ளைக்கு என்னாச்சோ, நல்லா தின்னுக்கிட்டு இருந்துச்சு, யார் கொல்லி கண்ணு பட்டுச்சோ, இப்படி திருஷ்டி பட்டுக்கிட்டு சாப்பிடாமல் இருக்குது அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இந்த திருஷ்டியை பற்றி வந்து இந்த 100 ஆண்டு காலத்தில் உட்காந்து சொல்கிறீங்களே, இதெல்லாம் மூட நம்பிக்கை இல்லையா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். இது வந்து மூட நம்பிக்கை கிடையாது. ஆரம்ப காலகட்டத்தில் நானும் இதை நம்பலை. ஆனால் நாம் அனுபவிக்கும் போது தான் அதெல்லாம் நமக்கு தெரியும். எப்போவுமே சொல்லுவாங்கள்ல, தலைவலியும் திருகு வலியும் நமக்கு வந்தால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நமக்கு ஏதாவது நடக்கும் பொழுது தான் பார்த்தீங்கன்னா இந்த திருஷ்டி இருக்குன்றத நம்ம நம்புவோம். இது வந்து நானே அனுபவிச்சிருக்கேன். நல்லா புத்தம் புது புடவை கட்டியிருப்பேன் அன்றைக்கி தான்,
அது பார்த்தீங்கன்னா ஒரு தீ, நான் பார்த்தீங்கன்னா தீயெல்லாம் படுற மாதிரி நடந்துக்கவே மாட்டேன், ரொம்ப ஜாக்கிரதையாக செயல்படக்கூடியவள். அப்படி இருந்தால் கூட எப்படியோ ஒரு தீ பற்றும், ஒரே ஒரு இது பட்டுட்டு அந்த சாரீ அவ்வளோதான். முதோ முத கட்டின சாரியை ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தால் கூட அவ்வளோதான், நல்லா இருக்குன்னே காதுபட சொல்லுவாங்க, அப்படிலாம் ஆகும். இல்லைன்னா டர்ன்னு கிழியும், கிழியருக்கு வாய்ப்பே இருக்காது. புது புடவை எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கிறது கிழியும், கிழியருக்கு வாய்ப்பு இருக்காது, கிழிஞ்சிரும். அதே போல் பார்த்தீங்கன்னா இசை கச்சேரிகளுக்காக மேடையில் நகை ஏதாவது போட்டிருப்பேன், அங்கே இருக்கிறவங்க யாராவது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு நல்ல விதமாக சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஐயோ உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது மேடம், ரொம்ப அம்சமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஒரு சில பார்த்தீங்கன்னாப்பா உங்களுக்கெல்லாம் பாருப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா காலி, நீங்கள் நம்ப மாட்டீங்க. மேடையிலேயே நிறைய தடவை என்னுடைய புதுசாக இருக்கிறது, ஸ்ட்ராங்காக இருக்கிற நெக்லஸ், செயின், ஹாரம் எல்லாம் அப்படியே பட்டுன்னு வெடிச்சிருக்கு, பட்டுன்னு உடஞ்சிருக்கு, எப்படின்னே எனக்கு காரணம் தெரியாது, அப்படியெல்லாம் நடந்திருக்கு. இதைத்தான் பார்த்தீங்கன்னா நிறைய விஞ்ஞானிகள், அதாவது திருஷ்டியை பற்றி ஆராய்ச்சி செய்த விஞ்ஞானிகள், இது நம்ம திருஷ்டி நம்ம நாட்டில் மட்டும் நம்ம திருஷ்டியை பார்த்து பயப்படுறது கிடையாதுங்க, ஃபாரின்லாம் பார்த்திங்கன்னா எதுக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, இந்த திருஷ்டிக்கு ரொம்பவே பயப்படுவாங்க. ஒரு படித்த அறிஞர் விஞ்ஞானி ஃப்ரான்சிஸ் பேகன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் இந்த திருஷ்டியை பற்றி என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா, திருஷ்டியை போல் மோசமானது எதுவுமே கிடையாது. ஒரு மனிதனுடைய கண்கள் தான் பார்த்திங்கன்னா நல்லதும் கெட்டதையும் வெளிப்படுத்துது, உள்வாங்குது எல்லாமே. அப்படி இருக்கும்பொழுது இந்த கண்ணிலிருந்து வெளிப்படுகின்ற ஆற்றல் வந்து சாதாரணமானது கிடையாது, நல்ல விதமாக பார்க்கும் பொழுது நமக்கு நல்லது கிடைக்கும். அதே சமயத்தில் இந்த கெட்ட எண்ணங்கள் அவர்கள் மனதிலே இருந்து பொறாமையை தன் கண்களால் வெளிப்படுத்தினார்களே, ஆனால் எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவர்களையும் சாய்த்து விடலாம். மனிதர்களை மட்டும் கிடையாது, விலங்குகளையும், விலங்கு மனிதர்கள் அவர்களை பார்த்தீங்கன்னா கொண்டே போட்டலாமா, அந்த கண்களில் வெளிப்படுகின்ற பொறாமை திருஷ்டி என்கின்ற ஆற்றல் மூலமாக அப்படி பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு. அதனால் திருஷ்டி அதுக்கிட்டிருந்து விலகியே இருங்க அப்படின்னு கூட நிறைய அறிஞர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போது பெரியவங்களான நமக்கே எல்லாம் தெரிந்த பெரியவங்களான அந்த பாட்டி புலம்புறாங்கள்ல, ஐயோ என் பேர குழந்தைகளுக்கு என்ன கொல்லி கண்ணு பட்டுச்சோ, யார் கண்ணு பட்டுச்சோ, சாப்பிடவே மாட்டேங்குது அப்படின்னு பாட்டி புலம்புவாங்கள்ல, அந்த பாட்டிக்கு தெரிஞ்சா கூட அவங்களுக்கு திருஷ்டி படும்பொழுது அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வளவளத்து போய் நிற்பாங்க. இப்போது அந்த நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு சாப்பிடாமல் எப்போ கேட்டாலும் சாப்பிடல அப்படின்னா பசிக்கல, சாப்பிட்லையான்னு கேட்டால் பசிக்கலை அப்படின்னே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வெறித்த பார்வையோடு இருப்பாங்க, அதையும் தாண்டி இழைச்சிக்கிட்டே போவாங்க. காரணமே தெரியாது, டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் பசிக்கு டானிக் வாங்கி கொடுத்தாலும் சரி, என்னன்னு நம்ம ஸ்கேன் பண்ணி எக்ஸ்ரே எடுத்து எல்லாமே டெஸ்ட் பண்ணால் கூட டாக்டர் ஒன்றுமே இல்லாம்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, ஏதோ உடம்புக்கு தான் ஆச்சு அப்படின்னு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறது. ஆனால் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, பெரியவங்க பாட்டியும் செய்வாங்க, அந்த பாட்டி வழி வழியாக எல்லாம் தன்னுடைய பிள்ளைக்கு தன்னுடைய மருமகளுக்கு அப்படி சொல்லி வச்சுட்டு சொல்லி கொடுப்பாங்க, எப்படி திருஷ்டி எடு அப்போ சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த என்ன இது டாக்டர்கிட்டையும் போய் குணமாகாதது, டாக்டர்கிட்டையும் போய் அந்த புள்ள சாப்பிடலேன்னா திருஷ்டி பட்டு இருக்குது அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அதாவது எப்படி திருஷ்டி, இந்த புள்ள நல்லா சாப்பிட்றது எப்படி திருஷ்டி படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா சாப்பிட்டுட்டுருக்குன்னு வைங்க, பக்கத்து வீட்லேயோ இல்லை எழுத்து வீட்லேயோ இல்லை உற்றார் உறவினர்களோ நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க புள்ள சாப்பிட்றது பாட்டு, ஆஹா இது மட்டும் எப்படி திங்கிது பாரு, எதை கொடுத்தாலும் உங்கள் அம்மா கொடுக்குறதெல்லாம் வாங்கி வாங்கி திங்கிது, நம்ம வீட்லேயும் ஒன்று வளர்த்து வச்சுருக்கோமே ஒன்றும் திங்க மாட்டேங்குது அப்படின்னு மனசுலேயே நினச்சிக்கிட்டாங்கன்னு வைங்க, போச்சு அவ்வளோதான். நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிற புள்ள, நல்லா புசு புசுன்னு இருக்கிற புள்ள பார்த்தீங்கன்னா அழைச்சிக்கிட்டு போகும், சாப்பிடவும் சாப்பிடாது. சரி, அந்த மாதிரி சாப்பிடாமல் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு திருஷ்டி எடுக்கணும்னா எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராமத்துல எல்லாம் ஒரு முறை இருக்குது, நம்ம பெரியவங்கள்லாம் எடுத்திருக்காங்க. அதாவது திருஷ்டி எடுக்கும் விதம் பலவிதமாக இருந்தால் கூட இந்த சாப்பிடாமல் இருக்கின்ற குழந்தைகளுக்கு இல்லை பெரியவங்களுக்கே கூட இது செய்யலாம். சாப்பிடுகிறவர்கள் சரியாக சாப்பிடாமல் இருந்தால், அது யாராக இருந்தால் கூட நம்ம நான் இப்போ சொல்லும் விதம் கையாளலாம். இது வந்து நம்ம பெரியவங்க சொன்னது தான். இப்போது நான் சொல்ல போகின்ற இந்த திருஷ்டி முறை பார்த்திங்கன்னா, குறிப்பாக சாப்பிடாமல் யார் யாரெல்லாம் திருஷ்டியினால் அவதி உறுகிறார்களோ அவதிப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த முறையில் திருஷ்டி எடுக்கலாம். என்னென்னா, நம்ம சாதம் எடுத்துக்கணும்,
கஞ்சி வடித்த சாதத்தை எடுத்து அதை அஞ்சு உருண்டைகளாக பிரிக்கணும். அந்த அஞ்சு உருண்டைகள்லையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிறத்தை வந்து நம்ம கலக்கணும். அதாவது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு உருண்டை சிகப்பாக இருக்கணும், ஒரு உருண்டை மஞ்சளாக இருக்கணும், ஒரு உருண்டை வெள்ளையாக இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அஞ்சு உருண்டை சொல்லியிருக்கீங்கள, அதில் மூணு உருண்டைக்கு மூணு நிறம் சொல்லியாச்சு. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, கருப்பு நிறத்தையும் சேர்த்துப்பாங்க. கருப்பு நிறத்தை எல்லாம் எப்படிங்க சேர்க்கறதுன்னா ஃபுட் கலர்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்குது இப்போது, அதை வாங்கிட்டு அந்த சாப்பாட்டில் கலந்துருவாங்க. சிகப்பு நிறத்துக்கும் என்ன பண்ணலாம், மிளகாய்த்தூளுன்னா கலந்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃபுட் கலர் சிகப்பு இந்த கேசரி கலர் இருக்கு இல்லையா, கேசரிக்கு போடுறோம் இல்லையா அல்வாக்கு, அந்த கலரை சேர்த்துக்கோங்க. வெள்ளைக்கு வெள்ளையாகவே அப்படியே இருக்கட்டும், வடித்த சாதம் அப்படியே உருண்டை பிடிச்சிக்கோங்க. அப்புறம் மஞ்சள் நிறத்துக்கு ஒன்றா மஞ்சத்தூளை சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி மஞ்சள் ஃபுட் கலரையும் சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நிறம் இருக்கும். இப்போது ஒன்று வெள்ளையாச்சு, ஒன்று சிகப்பாச்சு, ஒன்று கருப்பாச்சு, ஒன்று மஞ்சளாச்சு, இன்னொன்று சிகப்பு, இரண்டு உருண்டைகளாக வச்சுக்கோங்க. அந்த அஞ்சு உருண்டையும் ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. யாருக்கு திருஷ்டிப்பட்டு சாப்பிடாமல் இருக்காங்களோ அவங்கள வந்து ஒரு மனையில் உட்கார வச்சுருங்க. அது எங்கே உட்கார வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராமத்தில் இல்லை சின்ன ஊர்களில் எல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக வீடு இருக்கும், வீட்டில் திண்ணை இருக்கும், வெளியில் இருக்கும், இல்லை வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு வராண்டா மாதிரி இருக்கும், வீட்டுக்கு வெளியிலே அதாவது நிலைவாசலுக்கு வெளியில் அங்கே உட்கார வச்சு எடுத்துப்பாங்க. இப்போது அந்த மாதிரி கிடையாது, ஃப்ளாட் சிஸ்டம்லேயும் இருக்காங்க இல்லையா, அதனால் அவங்களையும் மனசில் கொண்டு நான் இப்போ சொல்லணும். அதனால் வீட்டுக்குள்ளேயே நடு ஹாலில் ஒரு மனையில் உட்கார வச்சுக்கோங்க. திருஷ்டி யாருக்கு எடுக்கணுமோ அவங்க வந்து உட்கார வேண்டிய, அதாவது திசை எந்த திசையை நோக்கி உட்காரணும்னா கிழக்கு திசையை, அதாவது ஈஸ்ட் ஃபேஸிங் உட்கார வச்சுக்கோங்க. திருஷ்டி எடுக்கிறவங்க வீட்டில் யார் பெரியவங்களோ அவங்க எடுக்கலாம், அப்படி யாருமே பெரியவங்க இல்லைன்னா குழந்தையினுடைய அம்மா எடுக்கலாம், இல்லை பெரியவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருஷ்டி எடுக்கணும். யார் எடுக்கலாம்னா இப்போ தான் யாருமே இல்லையே, கணவனுக்கு மனைவி எடுக்கலாமானா தாராளமாக எடுக்கலாம், மனைவிக்கு கணவன் எடுக்கலாம்னா தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா நம்ம காலச்சூழலுக்கு ஏற்ப சில விஷயங்களை மாற்றி அமைத்து கொள்ளலாம். நம்முடைய எய்ம் என்ன, திருஷ்டி எடுக்கணும், அது யாராவது எடுக்கணும் அவ்வளோதான். ஏன்னா இப்போ பக்கத்து வீட்டில் வந்து திருஷ்டி எடுனா எல்லாம் பயப்படுறாங்க, நமக்கு ஏதாவது அந்த திருஷ்டி ஒட்டிக்குமா அப்படின்னு நினைக்கிறாங்க, இல்லை யாராவது தெருவில் இருக்கிறவங்கள பெரியவங்கள கூப்பிடலன்னு அவங்களும் பயந்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அனுபவத்தின் மூலமாக கண்ட உண்மைகள். நமக்கு எனக்கு திருஷ்டி பட்டுருமோ அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் ஒதுங்குறாங்க. அதனால் நம்ம யாரையும் எதிர்பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு எடுக்கும்பொழுது வீட்டில் பெற்றவர்கள் எடுத்துக்கொள்ளலாம், அப்புறம் நமக்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம், கணவனுக்கு மனைவி எடுக்கலாம், மனைவிக்கு கணவன் எடுக்கலாம், இல்லை வீட்டில் நம்மை தாண்டி பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களும் எடுக்கலாம். அப்படி உட்கார வச்ச பின்னாடி மனையில் அந்த தட்டில் இருக்கக்கூடிய உருண்டைகள் இருக்குது இல்லையா, அதை ஒவ்வொன்றும் எடுத்துட்டு ஆன்டி கிளாக் வைஸ், அதாவது நம்ம சாதாரணமாக சுற்றுவோம் இல்லையா கடிகாரம் ஒளி சுற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் ரிவர்ஸில் சுற்றுவோம் இல்லையா அந்த மாதிரி, இந்த அதாவது எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த இடது கை பக்கத்துலேருந்து ஆன்டி கிளாக் வந்துன்னா இடது கை பக்கத்துலேருந்து சுற்றுறது. அதனால் ஆன்டி கிளாக் வைஸ் அந்த குழந்தைக்கு ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து மூன்று தடவை சுற்றணும். சுற்றிட்டு அந்த தட்டில் வச்சுருங்க. வச்ச பின்னாடி குழந்தை உட்கார்ந்திருக்கின்ற, இல்லை திருஷ்டி எடுக்க வேண்டிய நபர் உட்கார்ந்து இருக்கின்ற நடுவில் உட்கார்ந்துருக்காங்கன்னா அஞ்சு திசையை நோக்கி அஞ்சு உருண்டைகளை போடுங்க, தூக்கி போடுங்க. அது வீட்டுக்குள்ளே இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா இப்போ ஃப்ளாட் சிஸ்டத்தில் வாழ்கிறவங்கெல்லாம் மொட்டை மாடியில் போய் கூட பண்ணலாம், அது செய்கிறது ரகசியமாக செய்யணும். அப்போ அப்படி இல்லைன்னா ஐயோ என்னமோ செய்கிறாளே இவ அப்படின்னு நினச்சிப்பாங்கள்ல, அப்படி நினைக்கலன்னா மொட்டை மாடியிலையும் போய் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே எடுத்துக்கலாம். அஞ்சு திசையை நோக்கி நீங்கள் ஒவ்வொரு திசையை நோக்கி போடுங்க. ஒன்று இந்த பக்கம், ஒன்று அந்த பக்கம், ஒன்று இந்த பக்கம், ஒன்று இந்த பக்கம், ஒன்று குழந்தையின் பின்பக்கம். அந்த திருஷ்டி எடுக்கணும்னு யாரை உட்கார வச்சுருக்கோமோ அவங்க தலைக்கு பின்பக்கம் நடுவாந்திரமாக ஒன்று போட்டுருங்க. போட்ட பின்னாடி அந்த குழந்தைய உடனே எழுந்திருக்க சொல்லிட்டு போய் முகம் கை கால் எல்லாம் கழுவிட்டு தூங்க போச்சொல்லுங்க. இப்போது வீட்டுக்குள்ளேயே நம்ம அந்த உருண்டைகளை போட்டிருந்தோன்னா அந்த உருண்டைகளை எல்லாம் எடுத்து கொண்டு போயிட்டு தெரு முனையில் போட்டு வந்துடலாம். நம்ம வந்து குப்பை தொட்டி இருந்துச்சுன்னா அங்கே போட்டு வந்துடலாம். அந்த திருஷ்டி யார் எடுத்தாங்களோ அவங்களும் அந்த உருண்டைகளை போட்டு வந்த பின்னாடி அவங்களும் முகம் கை கால் அலம்பிட்டு அவங்க வழக்கம் போல் படுக்க போயிடலாம். சரி, இந்த திருஷ்டி எந்த நேரத்தில் எடுக்கணும் அப்படின்னு கேட்பீங்க. இது சரியாக ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு எடுங்க. அதாவது மதியம் 12 மணி சரியாக பார்த்து வச்சுக்கோங்க, எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் எடுக்கணும். அப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் மறந்துட்டீங்கன்னு வைங்களேன், அடுத்த ஞாயிறு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த ஞாயிற்றுக்கிழமை 12 மணி தான்
திருஷ்டி எடுக்கிறதுக்கு உகந்த நேரம். அதுவும் பார்த்தீங்கன்னா இதுவும் அந்த உடம்புக்கு ஆகாத விஷயம் இல்லை இது சாப்பிடாமல் இருக்கிறதுலாம். அதனால் ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு இந்த மாதிரி திருஷ்டி எடுத்த பின்னாடி கொண்டு போயிட்டு தெருவில் இல்லை குப்பை தொட்டியில் போட்டு திரும்பி பார்க்காம வந்துருங்க. வந்த பின்னாடி நீங்களும் முகம் கை காலெல்லாம் அலம்பிட்டு வழக்கம் போல் உங்களுடைய வேலைகளை செய்யுங்க. யாருக்கு திருஷ்டி எடுத்தாலும் அவங்க கட்டாயம் முகம் கை கால அவங்களும் அலம்பணும். சரி, அந்த அவங்க உட்காந்தாங்க இல்லையா அந்த திருஷ்டி எடுக்கிற இடத்துல, அதை வந்து நீங்கள் தண்ணி தெளித்து மொழுகிடலாம். இல்லாட்டி சும்மா இந்த கங்காஜலமோ கோமியமோ இருந்ததுன்னா தெளித்து விட்டுருங்க, அவ்வளோதான், திருஷ்டி போயே போயிடும். இது ஒரு மெத்தட். இன்னொன்று என்னென்னா அதுவும் ரொம்ப சுலபமானது. இது கொஞ்சம் நான் சொன்னது இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லானது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமானது. இந்த சாப்பிடாமல் இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம் இல்லையா, அதுலேருந்து ஒரு உருண்டை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை எடுத்துட்டு அவங்க சாப்பிட்டு கை கழுவுன பின்னாடி அந்த தண்ணியை கொண்டு போயிட்டு தெருவில் ஊற்றிட்டு இந்த ஒரு உருண்டை எடுத்து வச்சுக்கோம் இல்லையா, அது வந்து காக்காய்க்கு வச்சுருங்க. அப்படி எடுக்கிறதுனாலையும் திருஷ்டி போயிடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருஷ்டிக்கு இவ்வளவெல்லாம் மெனக்கெடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறது, அந்த காலத்தில் சொல்லவே வேண்டாம். இப்போல்லாம் வந்து யூடியூப்பில் ஒருத்தர் இப்படி எடுத்து சொன்னால் தான் இந்த தலைமுறையினருக்கு தெரியுது இல்லையா. அதனால் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்படியெல்லாம் செஞ்சு தான் நம்ம எல்லாம் நம்மளை காப்பாற்றிக்கிட்டு பிறருடைய வயிற்றுச்சலிருந்து கண் திருஷ்டியிலிருந்தெல்லாம் காப்பாற்றிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்.